அடுத்த செய்தியை பார்க்கலாம். இந்தியாவில் செயல்படும் நிறுவனத்துடன் இணைப்பு அல்லது கொள்முதல் முறையில் முதலீடு செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் தவிர்க்க முடியாத சூழலில் மட்டுமே வரி வசூலிக்கலாம் என்று சோம் குழு அறிக்கை பரிந்துரை அளித்துள்ளது. அதை அரசு ஏற்கும் நிலையில் பெரும் சர்ச்சைக்கு உள்ளான 11,000 கோடி ரூபாய் வரி விதிப்பில் இருந்து வோடபோன் நிறுவனம் தப்பும் என தெரிகிறது. அந்நிய முதலீட்டாளர்களின் இந்திய நிறுவன பங்கு கொள்முதல் நடவடிக்கைக்கு முன்தேதியிட்டு வரி வசூலிப்பது தொடர்பாக ஆய்வு நடத்தி பரிந்துரை அளித்த பார்த்தசாரதி சோம் குழு அமைக்கப்பட்டது. அதன் அறிக்கை அரசிடம் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். இந்தியா வந்துள்ள அமெரிக்க நிதியமைச்சர் டிமோதி மற்றும் அந்நாட்டு மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் வங்கியின் தலைவர் பென் பெர்னாங்க் ஆகியோர் இந்திய தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசினர். இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஐ ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து தொழிலதிபர் ஆதி கோத்ரேஜ் விளக்கினார். அமெரிக்க அரசு திட்டமிடும் 3வது சுற்று நிதி புழக்க அதிகரிப்பு நடவடிக்கை குறித்து இந்த விவாதம் நடந்ததாக அவர் கூறினார். பரவலாக கூறப்படுவது போல் இதனால் மக்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது என்று அமெரிக்க தலைவர்கள் தங்களிடம் விளக்கியதாகவும் கோத்ரேஜ் கூறினார். இந்திய அரசு செயல்படுத்தி வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க தலைவர்கள் திருப்தி தெரிவித்ததாக HDFC தலைவர் தீபக் பரே கூறினார். முன்னதாக இந்த இரு அமெரிக்க தலைவர்களையும் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் நேற்று சந்தித்தார். அப்போது அமெரிக்க அரசின் நிதிப்புழக்க அதிகரிப்பு நடவடிக்கைகளால் இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறிப்பாக தானிய விலையேற்ற பிரச்சினை பற்றி சிதம்பரம் விளக்கியதாக தெரிகிறது.